வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க பொண்ணு நிறமாக நாம் இதை வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் கொஞ்சம் பொன்னிறமாக பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நாம் எந்த கப்பில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த பொடி வந்து நம்ம ஹேர்க்கு ரொம்ப நல்லது சின்ன வயசுலேயே நிறைய பசங்களுக்கு பிள்ளை நிறைய வருது முடி கொட்டுறதெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம் நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாப்பாட்டில் இந்த பொடியை சேர்த்து நெய்யோ இல்லைன்னா நல்ல போட்டு கலந்து ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு அப்புறம் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் இதை ரொட்டீனாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ கடலைப்பருப்போ நல்லா வருபட்டுடுச்சு இந்த டைமில் காஞ்ச மிளகாவை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக மிளகையும் சேர்த்து மொத்தமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இதையும் நாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வறுப்படும் இது சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பெருங்காயம் கம் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் இது நல்லா நம்ம வந்து சூடு பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் உடையிற ஸ்டேஜுக்கு வரும் அப்போ தான் நல்லா பொடியாகும் இப்போ இதிலேயே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதில் கிளறி விடுங்க கொஞ்சம் ஸ்லோவாகுங்க இந்த ஒர்க்கு ஏன்னால் வந்து கருவேப்பிலையெல்லாம் பச்சையாக இருக்குது இல்லைங்களா இது நல்லா வருபட்டு நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் இது மினிமம் டென் மினிட்ஸாவது எடுக்குங்க நல்லா வருபடுறதுக்கு சிம்மில் வச்சே வதக்குங்க நீங்கள் வந்து ஹைல வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம நல்லா வறுத்த பிறகு நம்ம இதை கையில் கொஞ்சம் எடுத்து கசக்கி பார்த்தோன்னா நல்லா உடையும் இந்த இலையெல்லாம் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக புளியும் இதில் சேர்த்துக்கணும் புளி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக வறுத்து கூட சேர்க்கலாம் இப்போ இந்த பருப்பு வகைகள் புளி பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு முதல்ல இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு இதில் இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் சொன்ன மாதிரி இது சாப்பாட்டில் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே புதிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ